من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ما ننسخ من آية أو ننسها تأتي بخير منها أو مثلها. ألم تعلم أن الله على كل شيء قدير؟ ألم تعلم أن الله له ملك السماوات والأرض وما لكم من دون الله من ولي ولا نصير؟ صدق الله العظيم. கணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய இஸ்லாமிய குழுவே, சூரத்துல் பக்ராவுடைய 106வது வசனம், 107வது வசனம் இப்பொழுது ஓதப்பட்டது. வசனங்களுடைய வெளிரங்கமான பொருள், ஏதேனும் ஒரு வசனத்தை நாம் மாற்றினால் அல்லது அதனை நாம் மறக்கச் செய்தால் அதைவிட சிறந்தது அல்லது அது போன்றதை நாம் கொண்டு வருவோம். நிச்சயமாக அல்லாஹ் எல்லா பொருட்களின் மீதும் சக்தி உள்ளவன் என்பதை நீர் அறியவில்லையா? நிச்சயமாக அல்லாஹ் அவனுக்கே வானங்கள் பூமி ஆகியவற்றின் ஆட்சி உரியது என்பதை நீ அறியவில்லையா? அல்லாஹை தவிர உங்களுக்கு எந்த பாதுகாவலரும் இல்லை, இன்னும் எந்த உதவியாளரும் இல்லை என்பது இந்த வசனத்தினுடைய வெளிரங்கமான கருத்தாகும். கடந்த அமர்வில் யூதர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது பொறாமையும் காழ்ப்புணர்ச்சியும் கொண்டு அவர்கள் வேதத்தில் பெருமானாரை குறித்த செய்திகளை எல்லாம் மறைத்து வந்ததையும் நாம் பகிர்ந்தோம். அதன் தொடர்ச்சியாக அவர்கள் அவர்களுக்குள் பேசிக்கொள்வார்கள், முகம்மதை நீங்க பார்க்கலையா, அவர் இன்னைக்கு ஒரு சட்டத்தை சொல்றாரு, கொஞ்ச நாள் கழித்து அந்த சட்டத்தை மாற்றி வேற ஒரு சட்டத்தை சொல்கிறார். இது அல்லாஹ்வுடைய வேதம் இருந்தால் இப்படி மாற்றி சொல்ல மாட்டார். எனவே இது இவருடைய சொந்த கருத்தாக தான் இருக்கும். அடுத்து தௌராத்தில் உள்ள சில சட்டங்களை இவர் மாற்றுகின்றார், அதுவும் அல்லாஹ்வுடைய வேதம் தானே, எப்படி இவர் மாற்றுறாரு? எனவே இது குர்ஆன் அல்ல அப்படிங்கிறதை அவர்கள் சொல்றதுக்கு சொன்னதுக்காக வேண்டி தர்சனத்தை அல்லாஹ் இறக்குகிறான். அதாவது குர்ஆனிலே அடிப்படையான விஷயத்தை தெரிந்து கொள்ளுங்கள். சில சட்டங்கள் அல்லாஹு தஆலா முதல்ல ஒரு சட்டத்தை சொல்லியிருப்பான், அல்லாஹுக்கு தெரியும் அதை நாமே மாற்றுவோம் என்று அல்லாஹ் அதை அறிந்தே தான் வைத்திருக்கிறான். அதை வேறொரு வசனத்தின் மூலமாக அல்லாஹ் அதை மாற்றி விடுவான். ஒரு கால நிர்ணயம் வச்சிருப்பான், அதெல்லாம் உதாரணம் சொல்லுங்கள், அந்த கால நிர்ணயத்திற்கு பிறகு இதை மாற்றுவோம் என்று அல்லாஹ் அறிந்திருப்பான், அதை மாற்றி விடுவான். இப்படி யூதர்கள் அப்போ ரசூலுல்லாவையும் குறை சொல்றாங்க, அல்லாவையும். அப்போ அல்லாவுக்கே முதல்ல இந்த சட்டத்தை, இந்த சட்டம் சரியா வராது என்று தெரியாமல் தான் அல்லாஹ் முதல்ல ஏற்றிட்டு ரெண்டாம் கிரமம் மாத்திரான்னா, அப்போ அல்லாவுக்கே இது தெரியலையா என்று பேசிக்கொண்டிருக்கும் பொழுதுதான் இந்த வசனத்தை அல்லாஹ் இருக்கிறான். ஏதேனும் ஒரு வசனத்தை நாம் மாற்றினால் அல்லது அதை நாம் மறக்க செய்தால் அதை ஒரு சிறந்தது அல்லது அதுபோன்று நாம் கொண்டு வருவோம் என்று அல்லாஹு தஆலா இந்த வசனத்தின் மூலமாக நமக்கு சொல்கின்றார். குர்ஆனில் நாசிஃப் மன்சூஃப் என்று சொல்வார்கள், முந்திய ஒரு சட்டத்தை பிந்திய வந்த ஒரு ஆயத்து மாற்றிவிடும். மாற்றப்பட்ட வசனமும் இருக்கும், மாற்றிய வசனமும் இருக்கும். அல்லது மாற்றப்பட்ட வசனம் குர்ஆனில் இருக்காது, மாற்றிய வசனம் மாத்திரம் இருக்கும். அல்லது ரெண்டுமே இருக்கும் அப்படின்னு குர்ஆனில் இருக்கு. நாசிஹான ஆயத்தும் இருக்கும், மன்சூஃபான ஆயத்தும் இருக்கும். ஆனால் ஒன்றில் சட்டம் இருக்காது, ஒன்றில் தான் சட்டம் இருக்கும், அது குர்ஆன் ஆயத்தாகவே இருக்கும். எல்லாருக்கும் உங்களுக்கு உதாரணம் சொன்னால் உங்களுக்கு புரியும். இப்போ ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த யூதர்களிடத்திலே அவர்கள் நபியாக வந்த பொழுது அவர்கள் சொன்னார்கள், ஓ முசத்திக்கல் இமா பைன எதைய மோன தௌராத்தி ஒரு ஒழிந்தளக்கும் பாயிலிருந்து யூதரை மாறிக்கும். அதாவது தௌராத்தை உண்மைப்படுத்துறதுக்கு தான் நான் வந்தேன், அடுத்து சில ஹராமாக்கப்பட்டதை ஹலால் ஆக்குவதற்கு நான் வந்திருக்கேன், இப்போ சிலது தடுக்கப்பட்டிருந்துச்சு அதை மாற்றுவதற்காக நான் வந்தேன் என்று ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னதை குர்ஆன் சொல்கிறது. முதல்ல ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காலத்திலிருந்து நாம் வருவோம். ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்தில் ஒரு பிரசவத்தில்
ஆண் ஒன்று பெண் ஒன்று பிறக்கும். மறுபிரசவத்தில் ஆண் ஒன்று பெண் ஒன்று பிறக்கும். முந்தி பிறந்த ஆண் பிந்தி பிறந்த பெண்ணை முடிக்க வேண்டும், பிந்தி பிறந்த ஆண் முந்தி பிறந்த ஆண் பெண்ணை ஆணை முடிக்க வேண்டும். அப்ப இது ஒரு வகையில சகோதரி தான், ஒரு வகையில் என்ன சகோதரி தான், ஆனால் அப்போதைக்கு அந்த சட்டம் தான் இருந்துச்சு. மனித குலம் தலைக்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் ஏற்படுத்திய அந்த சட்டத்தை அல்லாஹ் ஜல்லஷானவத்தால பின்னால் என்ன செய்துவிட்டான், மாற்றி விடுகின்றான். நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்தில் வெள்ளப்பிரளயம் ஏற்பட்டு வெள்ளம்லாம் வடிந்து கப்பல் கரை ஒதுங்கிய பிறகு சில ஹராமாக்கப்பட்ட பிராணிகளையும் சாப்பிடுவதற்கு அனுமதி இருந்தது. ஏனென்றால் கனி வர்க்கங்களோ காய் வர்க்கங்களோ எதுவுமே இல்லை, எல்லாமே அழிஞ்சு போச்சு, உண்பதற்கு ஒன்றும் இல்லையே. எனவே கிடைச்சதை சாப்பிட்றதுக்கு அவருக்கு அனுமதி இருந்துச்சு அந்த நேரத்தில். அதற்கப்புறம் சட்டம் மாற்றப்பட்டு விட்டேன். நமக்கு பிரபலியமாக தெரிஞ்ச ஒன்று, அல்லாஹ் தஆலா தான் முதல்ல கட்டளையிட்டான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்திற்கு மகனை அறுத்து பலியிடு என்று. பின்பு அது மாற்றப்படவில்லையா? அதற்கு பகலாக சொற்பத்திலிருந்து பலிப்பிராணியை அல்லாஹ் கொடுத்து அது வாண்டாம் இது அர்த்தம்னு சொன்னா இல்லையா? அப்ப சோதிப்பதற்காகவும் அல்லாஹ் மாற்றுவான். அப்ப யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்தில் இரண்டு சகோதரிகளை ஒரே நேரத்தில் மனமுடிப்பது அனுமதி அளிக்கப்பட்டிருந்தது, பின்பு அது மாற்றப்பட்டு விட்டது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே, சாரா அம்மையார் அவர்கள் தன்னுடைய தகப்பனுக்கு பிறந்த சகோதரி தான், தாய் வேறு. அதனால்தான் அவர்கள் ஹிஜ்ரத் செய்து மஸ்ஜிதின் அக்ஸாவை நோக்கி அவர்கள் சாரா அம்மையார் அவர்களும் வந்து கொண்டிருக்கும் பொழுது சாரா அம்மையாருடைய அழகில மயங்கிய அரசன் அந்த சாரா அம்மையாரை கடத்திக்கிட்டு ஆள வச்சு சகோதரி என்றால் விட்டுருவான், தாய் என்றாலும் விட்டுருவான். அந்த நேரத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சாரா அம்மையாரை இவங்க என்னுடைய சகோதரின்னு சொன்னாங்க, மனைவியாக இருக்கக்கூடிய நேரத்தில். அப்ப அது பொய் அல்ல, உண்மையிலே அவங்களுக்கு சகோதரி தான், தாய் வேற. ஆனாலும் அவன் விடாமல் இருந்தான், கடைசியில் அவர்கள் நெருங்க முடியவில்லை என்பது வேறு. ஆனால் அந்த சட்டம் மாற்றப்பட்டு விட்டது அதற்கு பின்பு. அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலத்தில் மஸ்ஜிதில் மாத்திரம்தான் தொட முடியும், வேற வெளியிடத்துல தொட முடியாது. உம்மத்தை முஹம்மதியாவிற்கு தான் பூமி எங்கும் தொழக்கூடிய சுத்தமான இடங்களிலும் தொழுது கொள்ளலாம் சும்மாவை தவிர. அதே போன்று நஜீஸ் பட்டால் அந்த நஜீஸான பகுதியை வெட்டிவிட வேண்டும், துவைக்க முடியாது. இப்படி எல்லாம் சட்டம் இருந்தது. அப்போ ஒரு கடுமையான சட்டத்திலிருந்து அல்ல லேசான சட்டத்திற்கு மாற்றி விடுகின்றார். அப்போ முத்தாய்ப்பாக எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவனுடைய மார்க்கம் நிறைவு வரும் பொழுது அந்தந்த மனித சூழலுக்கு ஏற்க முதலில் தக்கரபு சலாத்த வாந்தும் சுகாரா, நீங்கள் போதையுடன் தொழுகைக்கு வர வேண்டாம் என்றுதான் வசனம் இறங்கியது. ஏனென்றால் மோடாக்குடியர்களாக இருந்தாங்க, திடீர்னு சட்டம் போட்டு என்ன செஞ்சிருவாங்க, அவங்க ஒன்றும் செய்ய முடியாது. எனவே அவர்களுக்கு முதல்ல அல்லாஹால சன்னஞ்சன்னமாக இப்போ அல்லாவுக்கு தெரியும் இந்த சட்டம் மாற்றப்படுகிறோம்னு, அவனுடைய எலும்புகள் தெரியும், நம்மளுக்கு தான் தெரியாது. அதாவது இறங்கப்படுவதற்கு முன்பு அந்த நேரத்தில் உள்ள சஹாபிகளுக்கு இப்போ முதலில் நீங்கள் போதையுடன் தொழுகைக்கு வர வேண்டாம் என்ற வசனம் தான் இருந்துச்சு. அப்போ தொழுகை இல்லாத நேரத்தில் குடிச்சுக்கொள்ளலாம். அதற்கு அப்புறம்தான் இன்னமல் ஹம்ருவல் மைசிறுவல் சாபுவல் அசலாம் ஒரு ஜுர்மின் அமலிஷை தான் ஃபஜ்தனி பூஹ் என்ற வசனம் இறங்கி அவர்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கு தயாரானதுக்கு அப்புறம் அல்லாஹ் தஆலா அதை ஒரே அடியாக தடுத்தார். இப்படி எத்தனை வசனங்கள் மாற்றப்பட்டது என்பதை நான் உங்களுக்கு சில விஷயங்களை நம்ம சொல்லுவோம். இப்ப இந்த மாற்றப்படக்கூடிய விஷயம் வந்து மனிதர்கள் சம்பந்தப்பட்ட சில சரியத்தினுடைய வெளிரங்க சட்டத்திட்டங்களை தவிர கொள்கையை பற்றியோ சித்தாந்தங்களை பற்றியோ மர்மை மகிஷரு மலக்குமார்கள் நரகம் சொர்க்கம் அல்லது சரித்திரம் இவைகளில் மாற்றம் இல்லை. குருவி அபாவில் பறவையை வைத்து யானை படையை அழித்தான் சரித்திரம் இருக்கிற, திருப்பி அல்ல வேற மாத்தி சொல்றானா? அப்ப சரித்திரத்தை மாற்றவில்லை,
அல்லாஹ் ஒருவன் என்ற கொள்கையில் அவனுடைய குணாதிசயங்கள் அகீதா அவன் எப்படிப்பட்டவன் என்பதில் மாற்றங்கள் வரவில்லை. மலக்குமார்கள் மறுமைக்கு பின்பு வாழ்வு உண்டு என்ற அகீதா சம்பந்தப்பட்ட கொள்கை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இந்த நாசிக மன்சூர் என்பது குரான்ல எங்கேயுமே பார்க்கக்கூடாது. எல்லா நபி காலத்திலையும் அது ஒன்று தான், ஒரே சித்தாந்தம் தான், ஒரே குறிக்கோள் தான். எதுலதான் மாற்றம் வருதுன்னா மனிதர்கள் பின்பற்றக்கூடிய விஷயங்களில் தான் இந்த சட்டங்கள் மாற்றத்தை அல்லாஹ் ஜல்லஷானுவத்தால ஏற்படுத்துகின்றான். கால சூழலுக்கு ஏற்ப அதை விட சிறந்ததை அல்லாஹ் கொண்டு வருகின்றான், அல்லது அது போன்றதை கொண்டு வருகின்றான். அப்ப அது போன்றதுன்னா அப்ப அதே இருக்க வேண்டியதானே. ஏனென்றால் அது போன்றதுனால அதனால் நம்மளுக்கு எந்த விதமான கஷ்டம் இல்லை. மனிதனை சோதிப்பதற்கு அல்லாஹ் மஸ்ஜித் நக்ஸாவை நோக்கி தொலைச்சொன்னான், அதுக்கப்புறம் கபத்துல்லாவை நோக்கி தொலைச்சொன்னான். இப்ப அது போன்றது சட்டத்தை மாற்றிட்டான். ஆனால் ஏதாவது நம்மளுக்கு நாம் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு கட்டுப்படுகின்றோம் என்பதுதான் நாங்கள் பார்க்க வேண்டுமே தவிர இந்த ரெண்டும் ஒண்ணுதான் நம்மளுக்கு. கட்டளை தான் முக்கியம் என்பதை அதற்கு உதாரணம் இது. அது போன்றது என்பதற்கு மஸ்ஜித் நக்ஸாவை நோக்கி தொலை சொன்ன ரப்பு. அப்ப அல்லாஹ் சோதிக்கிறான், சொன்ன உடனே கேட்கிறாங்களா? சிலர் வந்து என்ன செய்யல, கேட்கல, திசை மாறி போனவர்களும் உண்டு. அதை விவரித்தால் நம்ம தஃப்ஸீருடைய கோணங்கள் மாறிவிடும். அப்ப அல்லாஹ் ஜல்ல ஷானுவத்தால பரிச்சயித்து பார்க்கிறான் முனாஃபிக் யார் இருக்கா என்பதற்காக அல்லாஹ் ஜல்ல ஷானுவத்தால இவ்வாறு மாற்றுகின்றான். சில ஆயத்து இறங்கி இருக்கும், அந்த ஆயத்தை மனப்பாடம் செய்து சஹாபிகள் வீட்டில் நஃபில் தொழுகையில் போய் ஓதுறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. அந்த ஆயத்தை அவங்களுக்கு நினைவுக்கே வராது. ரசூலுல்லாஹ்ட்ட வந்து சொல்லுவாங்க, யார சொல்லலாம், நேற்று நீங்கள் ஓதி காட்டின ஆயத்தை நான் மனனம் செய்து வீட்டில் போய் ஓதுனேன், அந்த ஆயத்தை எனக்கு வரலன்னு ஒன்று பெருமானார் சல்லல்லாஹு சொல்லுவாங்க, அது மாற்றப்பட்டு விட்டது. அப்போ அல்லாஹ் தஆலா அது மனசிலிருந்தே எடுத்துட்டான். மறக்கடிக்கக்கூடியது கூட நம்முடைய கையில் இல்லை, அல்லாஹ்வுடைய கையில் இருக்குங்கிறதை அங்கு அல்லாஹ் ஜல்ல ஷானுவத்தால ஊர்ஜிதப்படுத்துகின்ற குர்ஆனுடைய சட்டம் எப்படி மாற்றப்பட்டிருக்குங்கிறதுக்கு ஒரு உதாரணம். ஹவுலா என்ற பெண்மணி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் அவங்களுடைய கணவர் அவுஸ் பின் சாபித், அவங்களுடைய கணவர் பேர், மனைவியை பார்த்து ஒரு கோபத்தில் என்ன சொல்லிட்டாரு, நீ என்னுடைய தாயை போலவன்னு சொல்லிட்டான். அப்போ உள்ள சட்டம் எப்படின்னா மனைவியை தாய்க்கு ஒப்பிட்டால் அது விவாகரத்து, மனவிலக்காய். அப்படி சொல்லிட்டு ஒரு கோபத்தில் சொல்லிட்டு போயிட்டாரு. மறுபடியும் மனைவியை இரவுல என்ன செய்யறாரு, அடைவதற்காக மனைவியை நெருங்குகின்றார். அப்போ அவங்க என்ன செய்கிறாங்க, அவங்க கணவரை தள்ளி விட்டுட்டு காலையில் இப்படி சொல்லிட்டே நம்மளுக்குள்ள உறவு ஹலாலா ஹராம்னு தெரியாமல் நான் என்ன செய்ய மாட்டேன், அவங்களுக்கு இணங்க மாட்டேன்னு ரசூல்லாட்ட போய் சொல்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னவுடன் அப்போ இருந்த சட்டத்தை ரசூல்லா சொல்கிறாங்க, நீங்கள் சேர முடியாது, நீங்கள் பிரிந்து தான் ஆக வேண்டாம். அப்போ அவங்க ஹவுலா என்று சொல்கிறாங்க, அவர் மூலமாக எனக்கு பிள்ளைகள் இருக்கிறது, இந்த பிள்ளைகளை அவரிடம் ஒப்படைத்தால் அவர் சரியாக பராமரிக்க மாட்டார், நான் வச்சுக்கிட்டா பொருளாதார ரீதியில் நான் பரிபாலனம் செய்ய முடியாது, எனவே நான் சேர்ந்து வாழ வேண்டும்ங்கிறாங்க. ஆனாலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்போ உள்ள சட்டம் நீங்கள் விலகித்தான் இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அல்லாஹ் இடத்துல அழுது முறையிடுறாங்க அந்த பெண்மணி. அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா சூரத்தின் ஆரம்பத்திலேயே முஜாதலான பேர், கத் ஸமிஅ அல்லாஹு கௌலல் லதீ துஜாதிலுக ஃபீ ஸௌஜிஹா, தன்னுடைய கணவரின் விஷயமாக உங்களிடம் விவாதம் செய்த அந்த பெண்மனுடைய சொல்லை அல்லாஹ் கேட்டுவிட்டான் என்று அந்த வசனம் தொடங்குது. அதற்கு பரிகாரத்தை அல்லாஹ் சொல்கிறான், 60 நோன்பு தொடர்ச்சியாக பிடிக்கணும், அல்லது அடிமையை உரிமை விட வேண்டும், அல்லது 60 மிஸ்கீன்களுக்கு உணவளிக்க வேண்டும் என்று அதுக்கு பரிகாரத்தை செஞ்சிட்டோம்னா அந்த மனைவியோடு சேர்ந்து வாழலாம். அப்போ அதுக்கு முன்னால் உள்ள சட்டத்தை அல்லாஹ் ஜல்ல ஷானுவத்தால இலகுபடுத்துறான். ஏன்னா ஒரு மனிதன் கோபத்தில் சொல்லிடலாம், அல்லது வர்ணிக்கிறதுல கூட சொல்லிடலாம், எப்பமா சாடையில நீ இருக்கிறான்னு கூட சும்மா தெரியாமல் சொல்லிடலாம் ஒரு மனிதன். அப்போ அதுலேருந்து அப்போ பிரிஞ்சு நான் ஆயிரணும், பிரிஞ்சு போயிடணுமே.
அப்ப அந்த சட்டத்தை என்ன செய்யணும், அப்ப 60 முஸ்லீம்களுக்கு சாப்பாடு கொடு அல்லது அடிமை. இப்ப அடிமை கிடையாது, நாம் குடிக்கணும், நாம் குடிக்கிறதுக்கு தகுதி இல்லை என்றால் 60 முஸ்லீம்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும். அப்போ ஒரு சட்டம் முந்தி இருந்தது, அதை இலகுவாக்குவதற்காக மறுபடி சட்டம் அல்லாஹ் தரார் இறக்கிவிட்டார். அல்லாஹ் தாலாவுடைய காலத்தில் அவர்கள் ஜனாதிபதியாக இருக்கிறாங்க, தன்னுடைய அரசு அதிகாரிகளோடு போய்கிட்டு இருக்கும்போது ஒரு குடிசையில் இருந்து கலீஃபா உமர் அமீர் மோமினின் அவர்களே சத்தம் கடிச்சு போகிறாங்க. ஒரு வயதான கழுவி அவங்கள்ட்ட பேசுகிறாங்க. உமர் அல்லா தாலாவும் குதிஞ்சு நின்று கேட்டுக்கிட்டு இருக்காங்க, ஏன்னா அவங்க வயசான பெண்மணி, நம்ம நேரமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அதிகாரிகள் எல்லாம் நிற்கிறாங்க. அப்போ உமரையா தாலான என்ன இந்த வயசான பொம்பளைட்டு போய் இவ்வளோ நேரம் போட்டு பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு ஒன்று. உமர் அல்லா தா யார் தெரியுமா? ஹவுலா. அவங்களுடைய பேச்சை ஏழு வானத்தின் மேலே வந்து அல்லாவே கேட்டால் இந்த உமர் கேட்கறதுக்கு என்ன இருக்கு அப்படின்னாங்களாம். அவங்க சில நசீகத்து பண்ணாங்க, அவங்களுக்கு சில நசீகத்து உபதேசங்கள் பண்ணியிருக்காங்க. அப்போ அது காது கொடுத்து அவங்க கேட்டதுக்கு அப்படி சொல்லுவாங்க. ஐஷா சித்திகாரர் எல்லா தாலாவுடைய சொல்லுவாங்க, அடிக்கடி வந்து ரசூலுல்லாஹ் வந்து பேசுவாங்க, நான் நிறைய விலக்கீடு கேட்பேன், எனக்கு என்ன பேசுறாங்கன்னு விளங்கலை, ஆனால் அல்லாஹ் கேட்டுட்டான் தான் ஆயத்தை இறங்கியிருக்கு என்று ஐஷா சித்திகாரர் எல்லா தாலா அவர்கள் சொல்வதை பார்க்கின்றோம். அதே மாதிரி முனாஃபிக்கீன்கள் என்ன செய்வாங்கன்னா, ரசூலுல்லாஹ் ரகசியம் பேச போறோம்னு சொல்லிட்டு வருவாங்க. வந்து ரொம்ப நேரமாக ரகசியம்லாம் பேசாமல் எதாச்சியாவது ஒன்று பேசிக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுடைய நோக்கம் என்னென்னா, சஹாபிகளுக்கு ரசூலுல்லாஹ் வந்து மார்க்க சட்டத்திட்டங்கள் அது இது சொல்லி பிரயோஜனமாக நேரத்தை கழிக்காமல் இவங்க வீணாக நேரத்தை போக்குறது, அதுதான் இவங்களுடைய நோக்கம். ரகசியம் பேசணும்னு சொல்லிட்டு வர்றது எதையாவது பேசுறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு தெரியும், மோதல் அடித்தாப்புல ரசூலுல்லாஹ் சொல்லக்கூடிய அருமுடங்களின் நாயகம் அல்லவா, அதனால் அவங்க சொல்லலை. இப்போ அல்லாஹ் தாலா இதை ஒரு வரம்பரைக்கு கொண்டு வரணுங்கிறதுக்காக வேண்டி, இதான் நாஜேத்தும் ஒரு ரசூல் சத்தத்தையும் இதை நிஜவாக்கும் சதக்கா. ரசூல்லாண்ட ஏதாவது ரகசியம் பேசணும்னா ஒரு தர்மம் செஞ்சுட்டு வாங்க, ஒரு நிபந்தனையை வச்சான். அப்போ உண்மையான ரகசியம் பேசுறவங்க தான் வருவாங்க, சதக்கா கொடுத்துட்டுல வரணும். இந்த சட்டம் வந்தவுடன் இப்போ ஏழை சஹாபிகள் வந்து என்ன செய்யறாங்க, ஒவ்வொரு தடவையும் நம்ம ரசூல்லாண்ட பேசுறாங்க, சதகா கொடுக்கறதுக்கு நம்மள்ட ஒண்ணும் இல்லையே அப்படின்னு கவலைப்பட்டார். அப்ப அந்த முனாஃபிகீன்கள் அப்ப இந்த மூலமாக கொஞ்சம் குறைஞ்சது. இந்த ஆயத்து இறங்கின உடனே அனீர் அலி அல்லா தாலாவும் முதல்ல ஒரு சதகாவை கொடுத்துட்டு ரசூலுல்லாஹ் வந்து பார்த்து பேசிட்டு போயிட்டாங்க. ஏழு சகாபிகள் கவலைப்பட்ட உடனே அந்த ஆயத்தினுடைய தொடர்ச்சியிலேயே அல்லாஹ் தாலா என்ன செய்யறான், அப்படி கிடைக்கலன்னா அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவன் ஆயத்தை மாத்திட்டான். அந்த ஏழு சகாபிகளுக்காவட்டி, இப்ப ஏழு சகாபிகளுக்காவட்டி அந்த ஆயத்தை அப்படி கிடைக்கலன்னா பரவாயில்ல அப்படின்னா கொடுக்காட்டும் பரவாயில்லன்னு அர்த்தம். அப்ப இந்த ஆயத்தை அமல் செய்த வாய்ப்பும் அலீர் அலி அல்லாஹ் தாலாவுக்கு மட்டும்தான் கிடைச்சி, அதுக்கு முந்தையும் யாரும் செய்யல, அதுக்கு பிந்தி செய்ய வேண்டிய அவசியமும் அதற்கு ஏற்படலை. இப்படி அல்லாஹ் தாலா முன்பை விடவும் எளிதானதுக்காக வேண்டி அந்த ஆயத்தை அல்லாஹ் மாற்றும். இதுதான் நாசிர் மன்சூர் என்று பெயர். அதைத்தான் இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், நான் நினைச்சதை மாற்றுவோம், அதையோட சிறந்ததை கொண்டு வருவோம், அல்லது அது போன்றதை கொண்டு வருவோம் என்று அல்லாஹ் தாலா கூறுகின்றார். அதே மாதிரி குர்ஆன் சொல்ல, குர்ஆனில் முதல்ல சூரத்து நூறில் வந்து வயதானவர், வயதான பெண்மணி, வயதான ஆண் விபச்சாரம் செய்தால் அவர்களுக்கு மரண தண்டனை கொடுக்கப்படும், என்ற வசனம் இருந்தது. இப்போ அந்த வசனம் குர்ஆனில் இல்லை, ஏனென்றால் அதை எல்லாத்தையும் சேர்த்து கட்டுப்படுத்துகிற மாதிரி திருமணம் முடித்தவர்கள் விபச்சாரம் என்றால் அவர்களுக்கு மரண தண்டனைங்கிற அந்த சட்டத்துக்குள்ள அது எல்லாம் வந்தது. அதனால் அந்த ஆயத்து குர்ஆன்லேருந்து எடுக்கப்பட்டுடுச்சு. ஆனால் சட்டம் இருக்கு, இது நாசிக் மனசில் ரெண்டு விதமாக சொல்லல, ஆயத்து இருக்கும் சட்டம் இருக்காது, ஆயத்து இருக்காது சட்டம் இருக்கு. இப்போ ஆயத்து இல்லை ஆனால் சட்டம் இருக்கு.
வேற ஒரு வசனத்தின் மூலமாக அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான், அந்த அந்த சட்டத்தை இதுக்குள்ள கொண்டு வந்துட்டான். திருமணம் முடித்தவர்களாக இருந்தால் அவர்களுக்கு என்ன செய்யணும், மரணம் ஏற்படும் வரை கல்லறிந்து கொள்ள வேண்டும் என்பதை. அதே மாதிரி பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு வசனம் இருந்தது, ஆதமின் மகனுக்கு இரண்டு நீரோடைகள் தங்கம் இருந்தாலும் மூன்றாவதாக ஒன்றை ஆசைப்படுவான் என்று ஒரு வசனம் இருந்தது. அந்த வசனம் குர்ஆன்லேருந்து எடுக்கப்பட்டுடுச்சு. அதுக்கு பதிலாக அல்ஹாக்கு முத்த காத்து ஹத்தா சிறுத்து மன்மக்காது, இன்னும் வேண்டும் என்ற பேராசை மனிதனுக்கு இருக்குது கபரை சந்திக்கும் வரை என்ற வசனம் அந்த சூரா வந்ததன் மூலமாக அந்த கருத்து இதில் இருக்குதா இல்லையா? அந்த கருத்து அதை ஹதீஸாக இப்பவும் இருக்கு, குர்ஆனில் இல்லை. முதல்ல சொன்ன ஆதமியனுடைய மகனுக்கு இரண்டு நீரோடை தங்க ஓடினாலும் மூன்றாவதாக ஒன்று ஆசைப்படுவான் என்பது ஹதீஸ் சரிவில் இருக்கு, குர்ஆனில் இல்லை. அந்த கருத்தை பொதிந்த இந்த சூரா வந்ததுக்கு பின் அந்த ஆயத்து எடுக்கப்பட்டு விட்டது, நபி மொழியாக அது தொடர்கின்றது என்பதை பார்க்கின்றோம். அதே போன்று கணவர் இறந்ததும் ஒரு வருட இத்தா இருக்க வேண்டும் என்ற வசனம் சூரத்துல் பக்ராவிலே இப்பவும் இருக்கு. அதற்கு பிறகுதான் அர்பாத்து அஷ்ஹுரின் வாஷ்வா நான்கு மாதம் பத்து நாள் என்ற வசனம் இறங்கினதுக்கப்புறம் அந்த வசனத்துடைய சட்டம் மாற்றப்பட்டு விட்டது. வசனம் இருக்கிறது, சட்டம் இல்லை. ஒன்று வசனம் இருக்காது, சட்டம் இருக்கும். வசனம் இருக்கும், சட்டம் இருக்காது. அதைத்தான் நாங்கள் விளக்கிக்கிட்டு இருக்கோம். இப்போ முதல்ல சொன்ன ஓதப்பட்ட ஆயத்து அதுதான், ஒன்றை நாம் மாற்றினால் அதை விட சிறந்ததை ஒன்று கொண்டு வருவோம், அது போன்றதை கொண்டு வருவோம் என்று அல்லாஹ் சொல்கிறான் அல்லவா. இப்போ அல்லாஹ் என்ன சானாவுத்தாலா இந்த உபரியான சட்டத்திட்டங்களில் மனிதனுடைய தேவைக்கேற்ப காலத்தின் சூழலுக்கு ஏற்ப அல்லாஹ் சானத்தால் சில சட்ட திருத்தங்களை கொண்டு வர்றான். அது அவனுக்கு முன்பே தெரியும், இது இவ்வளவு நாள் தான் இது இருக்கு, அதுக்கப்புறம் அதை மாற்றி விடுவோம் என்று அல்லாஹ் அறிந்திருக்கின்றான். அப்போ முனாஃபிக்கீன்கள் யூதர்கள் வந்து சொல்ற மாதிரி முதல்ல அல்லாவுக்கு தெரியாதான், அதனால்தான் அவன் சொல்லிட்டு மறுபடியும் மாத்திரான் அப்படி இல்லை. அல்லாவுக்கே தெரியும், மஸ்ஜித் அக்ஸாவை நோக்கி இவ்வளோ நாள் தான் தொடங்கும், அதுக்கப்புறம் கிபிலாவை முன்னோக்கி காபத்துலாவை முன்னோக்கி தொடங்கும் என்று அல்லாஹ் அறிந்து வைத்திருக்கின்றான். சில நயவஞ்சகர்கள் யார் யார் சொன்னவன்னு கேட்குறான். அப்போ சஜதா என்பது அல்லாவிற்கு தான், அல்லாஹ் சொல்ற கட்டளை தான் அங்கே முக்கியம். காபா எப்படி புனிதம் பெற்றது, அல்லாஹ் சொன்ன உத்தரவுக்கு தான். சஜதா ஆதம் மலேசனத்துக்கு இல்லை, மலக்குமார்கள் செய்தது அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு தான் செய்தார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி இன்னொரு வசனம், யா அய்யுஹல்லதீன ஆமனுத்துக்குல்லாஹ ஹக்கத்து காதி, அல்லாஹ்வை எப்படி உள்ளால் உள்ளபடி அஞ்ச வேண்டுமோ அந்த மாதிரி உள்ளால் உள்ளபடி சரியான முறையில் நீங்க தக்குவா செய்யுங்க. இறை கட்டளை உள்ளால் உள்ளபடி செய்யலன்னு சொன்னா அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு நம்ம மாறு செய்ததாவது ஆயிரும், எப்படி எப்படி முடியும்? மனிதர்கள் கவலைப்பட்டார்கள், சஹாபிகள் எப்படி எப்படி நம்ம உண்மையான முறையில் தக்குவா செய்யறது என்று கவலைப்பட்ட பொழுது அல்லாஹ் தஆலா ஃபத்தகுல்லாஹ மஸ்தத்தாத், உங்களால் முடிஞ்ச அளவுக்கு தக்குவா செய்யுங்க. வேற ஒரு வசனம் வந்து முந்தைய வசனத்தை என்ன செஞ்சிருச்சு, நம்மளுக்கு இலகுபடுத்துது. முந்தைய வசனம் கஷ்டமாக இருந்தது, கடுமையான சட்டமாக இருந்தது, அல்லாஹ் தஆலா மறு வசனத்தின் மூலமாக முடிந்த அளவுக்கு நீங்கள் தக்குவா செய்யுங்கள் என்று அல்லாஹ் தஆலா அதை மாற்றிவிட்டார். இப்படி அல்லாஹ்வுத்தாலா இன்னொரு வசனத்தில் வல்லாத்தி ஏதீன் அல் ஃபாஹிஷத மின் நிஸாயிக்கும் ஃபஸ்தஷ்ஹிது அலைஹின் அர்பஅத்தன் மின்கும் ஃபைன் ஷஹிது ஃபஅம்ஸிகூன ஃபில் புயூத்தி ஹத்தா யதவஃபாஹுன் அல் மௌத், ஒரு பெண் விபச்சாரம் செய்து விட்டால் நான்கு பேர் சாட்சி சொல்லி அதை ஊர்ஜிதப்படுத்தி விட்டார்களேயானால் அவர்கள் மௌத்தாகிறது வரைக்கும் வீட்டு சிறையில் வைங்கள் என்பதுதான் முதல் அந்த ஆயத்து இப்பவும் இருக்கு. வீட்டு சிறையில் வைத்து அவர்கள் மரணமாக வரைக்கும் வீட்டு சிறையில் வைங்கன்னு சொல்லிடுச்சு. அதுக்கப்புறம் தண்டனை சட்டம் நம்மளுக்கு வந்ததுக்கப்புறம் சூரத்து நூறில்
இந்த வசனம் மன்சூஹ் ஆயிடுச்சு. இந்த குர்ஆன்ல இருக்கானா சட்டம் இல்லை. நம்ம வந்து எது எதெல்லாம் மாற்றப்பட்டது, எதுக்கு பதிலாக எது வந்தது என்ற வரிசையை நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு வர்றேன். முதலில் ஒரு வசனம் இறங்கியது, 20 முஸ்லிம்கள் 200 எதிரிகளை எதிர்கொள்ள வேண்டும் யுத்தத்தில். அப்ப இருந்த முஸ்லிம்களுடைய ஈமானுடைய உறுதி, அவருடைய நம்பிக்கை, துணிச்சல், இதையெல்லாம் வைத்து அல்லாஹ் ஜல்லஷானுவ அப்ப அந்த உத்தரவு போட்டான். இப்ப நாட்கள் பிந்த அதனுடைய விலகீனங்கள் குறையத்தானே செய்யும். அதுக்கப்புறம் வேறொரு வசனத்தை அல்லாஹ் இறக்கி 200 பேரை, 100 பேர், அப்போ ஒரு ஆளுக்கு 2 பேரை எதிர்கொண்டா போதும் என்ற வசனத்தை வைத்து அல்லாஹ்வை எழுதுபடுத்தினான். அவங்களுக்கு லேசாக்கி வச்சான் அப்படின்னு அல்லாஹ் சொன்னான். அப்போ ஒரு எழுதிப்படுத்துவதற்காக வேண்டி அடுத்த சட்டம். முதல்ல ஒண்ணு சின்ன கோடு பெரிய கோடு தத்துவம், முதல்ல கடுமையான ஒரு சட்டத்தை போட்டு அதற்கு தயாராகிறதுக்கு உண்டான முஸ்லீம்ல இருக்கும் பொழுது அல்லாஹ் வேற ஒரு லேசை சொல்லி இதை நீங்க கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க என்று அல்லாஹால முதல்ல கடுமையான சட்டத்தை போட்டு அதுக்கப்புறம் லேசான சட்டத்தை முதல்ல சொல்றோம். சில விஷயங்கள் ஹராமான விஷயங்கள், மது குடிக்கிறதுனா இருக்குல்ல, முதல்ல வந்து லேசான முறையில சொல்லி அல்ல கடுமையான சட்டத்தை கொண்டு வரும். ஏன்னா அது கட்டாயமாக என்ன செய்ய வேண்டும், பின்பற்றப்பட வேண்டும், தவிர்க்கப்பட வேண்டும் என்பதற்காக. ஹதீஸ்னே இருக்கு, நாசிகின் மனசு முதல்ல உப்பு கொண்டம் போடுறதை தடுத்திருந்தாங்க. ஏன்னா அந்த நேரத்தில் ஏழைகளுக்கெல்லாம் கொடுக்காம யோகி விசாம உப்பு கொண்டம் போட்டு வீட்டில் வச்சு விடுவாங்க. ஏழைகளுக்கு போய் சேரணும் இல்லை, அதுக்கு வேண்டி தடுத்திருந்தாங்க. அதுக்கப்புறம் சஹாபிகள்லாம் பக்குவப்படுத்தி ஏழைகளுக்கெல்லாம் எல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் நிறைய மீதமாக அப்போ உப்பு கொண்டம் போடுறதுனால சரி இப்போ அனுமதிக்கணுன்ட்டு அதிசயம். ரெண்டாவது முதல்ல தடுத்திருந்தாங்க, திருப்பி என்ன செய்கிறாங்க, ஐயாமு தஷ்ரீக்குனாலே கையை காய வைக்கிறதுனால அர்த்தம். ஐயாமு தஷ்ரீக்கு நம்ம தக்பீர் சொல்கிறோமா இல்லையா, ஐயாமு தஷ்ரீக்குனாலே கரியை காய வைக்கக்கூடிய நாள் என்று தான். அப்போ முதல்ல தடுத்திருந்து விட்டு அதுக்கப்புறம் திருப்பி மாற்றுவாங்க. அப்புறம் அந்தந்த சூழலுக்கு ஏற்ப ஹதீஸ்லையும் இந்த மாதிரி இருக்கிறது. அதே மாதிரி அல்லாஹு ஜல்லஷானுவ இவ்வாறு ஜியாரத் செய்வதை தடுத்திருந்தார்கள். அதுக்கப்புறம் குந்து நகைத்தும் ஜியாரத்திற்கு கூறி நான் ஜியாரத் செய்கிறத கபூர்களை போய் ஜியாரத்துக்கு சரி தடுத்திருந்தேன், ஆனால் இப்போ வந்து என்ன செய்கிறேன்னா அதை அனுமதிக்கிறேன். ஏனென்றால் உங்களுடைய கபூருடைய ஞாபகம், மரணத்தினுடைய ஞாபகம்லாம் உங்களுக்கு வரணும் என்பதற்காக வேண்டி அனுமதிக்கிறேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸை பார்க்கிறோம். அந்த வசனத்தினுடைய தொடரில் அல்லாஹு ஜல்லஷானுவ தஆலா தன்னுடைய ஆற்றல், குதிரத், தன்னுடைய சக்தி எல்லாவற்றையும் சொல்லி உங்களுக்கு உதவக்கூடிய ரப்பு அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் கிடையாது, உங்களுக்கு பொறுப்பேற்றக்கூடிய ரப்பு அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்று அந்த வசனத்தை முடிக்கின்றான். இப்போ அல்லாஹ்வினுடைய சக்தியையும் ஆற்றலையும் நாம் என்ன செய்ய முடியாது, உள்ளால் உள்ளபடி நம்ம கணிச்சிட முடியாது. அல்லாஹ் அதையும் குரானில் சொல்றான், உமா கதருல்லாஹ் ஹக்கா கதிரிஹி, அல்லாஹுக்கு இவ்வளவு சக்தி தான் இருக்குன்னு நாம் நிர்ணயிக்க முடியாது, அளவு போல் நம்மளால் முடியாது, அவ்வளவு ஆற்றல் மிக்கவன், அவனை தவிர உங்களுக்கு உதவக்கூடியன்னு யாரும் இல்லை. எப்படி உதவான், என்ன மடக்கும், சக்கரியா அலி இஸ்லாம் அவர்கள் தள்ளாத வயசு, குழந்தை வரக்கூடிய காலகட்டத்தையும் மனைவி தாண்டிட்டாங்க, இருந்தாலும் அல்லாவால் முடியுங்கிற நம்பிக்கை, குழந்தை வேணும்னு கேட்டாங்க, அல்லாஹ் குழந்தையை கொடுத்தான். இப்போ அல்லாஹ்வுடைய குதிரத் அந்த ஆற்றலின் மீது அபார நம்பிக்கை நம்மளுக்கு இருக்குமே ஆனால் அல்லாஹ் காப்பாற்றுவான். அதே மாதிரி அல்லாவிடம் ஒரு பொறுப்பை நாம் ஒப்படைத்தோம், அந்த பொறுப்பை அவன் அந்த பொறுப்பை ஏற்றுக்கணும். எல்லாம் நான் இதை உன்னிடத்தில் ஒப்படைச்சிட்டு போகிறேன் என்று உள்ளால இஹ்லாசான முறையில் அப்படி சொல்லிட்டு போனால் அந்த பொறுப்பை அல்லாஹு தஆலா ஏற்றுக்கொள்கிறான். உமர் ரலி அல்லாஹு தஆலாவுடைய ஆட்சி காலத்தில் சபையில் ரொம்ப பச்சளம் குழந்தையோடு ஒருவர் இருக்கிறார். அந்த குழந்தையை பெரும்பாலும் வெளியில் கொண்டு வர மாட்டாங்க, தாயோடு இருக்கும் அல்லது வீட்டில் வச்சுக்கிட்டு இருப்பாங்க. வேறு வெளியில் கொண்டு வந்து சபையில் இருந்துக்கிட்டு இன்னொன்னே, ஏன் இவ்வளவு சின்ன பிள்ளைய வச்சுக்கிட்டு இங்கே கொஞ்சிக்கிட்டு இருக்கிறோன்னே, அப்போ அவர் சொன்னார், இது ஒரு அதிசயமான குழந்தை, மையிற்று பெற்றெடுத்த குழந்தை என்று சொன்னார். அந்த விவரத்தை சொல்லுங்க என்று சொன்னவுடன் அவர் சொன்னார், என் மனைவி கர்ப்பமாக இருக்கும் பொழுது
நான் வியாபாரத்திற்காக பயணம் செஞ்சேன். பயணம் செல்லும் பொழுது நான் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தித்து என்னுடைய மனைவியினுடைய மனையை பார்த்து சொன்னேன், உன்னுடைய வயிற்றில் இருப்பதை நான் அல்லாஹ்விடத்தில் ஒப்படைச்சிட்டேன், பொறுப்பு ஒப்படைச்சிட்டேன் என்று அந்த வயிற்றில் இருக்கக்கூடிய சிசுவை அல்லாஹ்விடத்திலே பொறுப்பு சாட்டி விட்டு சென்றேன். பல மாதங்கள் கழித்து நான் வந்தேன். வந்த பிறகு தெரியுது மனைவி வஃபாத் ஆகிட்டாங்க, மனைவியை அடக்கிட்டாங்க. அப்போ சாஜா மகனோடு அது எங்கே அடக்கியிருக்கேன்னு பார்க்கும்போது இரவு நேரத்தில் தான் போனோம். போகும்போது ஒரு கபரில் வெளிச்சம் தெரிந்தது. இப்போ என்னுடைய சாஜா மகன் சொன்னால், எப்போதும் இரவில் அந்த இடத்துல வெளிச்சம் தெரியுது, அது உங்கள் மனைவி அடக்கிய இடம்தான். எனவே அந்த என்ன வெளிச்சம் எப்படி தெரியுது என்பதை பார்ப்பதற்காக நான் வீட்டில் போய் கபரை தோண்டுவதற்கான உபகரணங்களை எடுத்துக்கிட்டு அந்த கபருக்கு வந்தேன். ஆனால் கபர் திறந்திருந்துச்சு. உள்ளே என் மனைவியினுடைய ஜனாசாவிற்கு மேல் குழந்தை இருக்கு, பால் குடித்த அடையாளம் இருக்கு, ஆனால் மனைவி ஜனாசாவாக தான் இருக்கிறாங்க. அப்போ அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஒரு அசரீரி சப்தத்தை அவர்களை கேட்க வச்சான். என்னிடத்தில் ஒப்படைச்ச அமானியத்தை நீ எடுத்துக்க, நீ உன் மனைவியும் என்கிட்ட ஒப்படைச்சிட்டான்னு சொல்லியிருந்தான்னா உன் மனைவியும் நீ பெற்றிருப்ப. நீ என்ன சொன்ன, உன் வயிற்றில் உள்ளதை நான் அல்லாஹ்விடத்தில் ஒப்படைச்சிருக்கேன்னு சொன்னே தவிர, உன் தாயையும் சேயையும் நான் அல்லாஹ்விடத்தில் ஒப்படைக்கிறேன்னு அவர் சொல்லியிருந்தா அவர் அதை மறந்துட்டார். வயிற்றில் உள்ளதை மட்டும் அல்லாஹ்விடத்தில் பாரம் சாடிட்டு போனார், அல்லாஹ் வயிற்றில் உள்ளதை மட்டும் காப்பாற்றிட்டான். அப்போ இந்த சம்பவத்தை கேட்ட உமர் அலி அல்லா தாலான் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே பொறுப்பு சாற்றுவதை பற்றி நமக்கு உணர்த்தினார்கள். இதுக்கு முந்தைய ஒரு சம்பவத்தை அவர்கள் சொல்லி காட்டினார்கள். இதே மாதிரியான ஒரு காலகட்டத்தில் ஒருவர் ஒருவரிடம் கடன் வாங்குகின்றார், யாருமே சாட்சி இல்லை, வெளியூர்க்கார். எனவே உங்களுக்கு சாட்சி யார் அப்படின்னா, எனக்கு யாரும் சாட்சி இல்லை, வெளியூர்க்காரர், கஃபா பில்லாஹி ஷஹீதா, அல்லாஹ் தான் சாட்சி. சரி, யாராவது ஒரு வக்கீலை கூட்டு வாங்கலாம், முகஃபா பில்லாஹி வக்கீலா, அல்லாஹ் தான் வக்கீல், எனக்கு யாருங்க தெரிஞ்சவங்க கிடையாது என்று சொன்ன உடனே சரின்னு சொல்லிட்டு அவர் என்ன செஞ்சார், கடனை கொடுத்துட்டார். அங்கே போவதற்கு தோணி மூலமாக தான் போகணும். இவர் கடனை வாங்கி வந்தார், குறிப்பிட்ட தவணையை முடிஞ்சிடுச்சு, அந்த காசை திருப்பி கொடுக்கும்பொழுது இவருக்கு அங்கே போய் சேர்றதுக்கு தோணி கிடைக்கல. எனவே அந்த பணத்தை ஒரு மரக்கட்டையில் வச்சு உள்ளே வச்சு அமைக்கி அதை மூடி, அல்லாஹ் நான் வாக்கு கொடுத்துட்டேன் அவர்கிட்ட இந்த நாளில் திருப்பி தர்றதாக, உன்னையே சாட்சியாகிருக்கேன்னா உன்னையே வக்கீலாகவும் ஏற்படுத்தினேன், இப்போ எனக்கு தோணி கிடைக்கல, இதில் நான் வச்சு விடுறேன், இது நீ தான் அவர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்னு சொல்லி விட்டுட்டேன். கரெக்டாக அவருடைய இடத்துல போய் அது கிடைச்சது. அவர் விரவுக்காக வேண்டி அந்த பலகையை எடுக்கும் பொழுது பிளந்து பார்த்தா அதில் ஒரு கடிதம் வச்சுருந்தார், அதையும் அவர் பெற்றுக்கொண்டார். திருப்பி வேறொரு சமயத்தில் அவரை சந்திக்கிறாரு, ஒருவேளை அது கிடைச்சிருக்கோ கிடைக்கலையோ, உங்களுக்கு தர வேண்டிய பணம் இதனோட இல்லை, நீங்கள் கொடுத்து அனுப்பியது எனக்கு கரெக்டாக கிடைச்சிருச்சு என்ற சம்பவத்தையும் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லிக்கணும். இப்போ அல்லாஹ்விடத்தில் பொறுப்பு ஒப்படைத்தார், அல்லாஹ் அந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்கின்றான், அவனே பாதுகாக்கக்கூடியவனாகவும் இருக்கின்றான், அவனே வலியாகவும் இருக்கின்றான். வலிங்கிறது யாருனாலும் என்ன செய்யலாம், பொறுப்பேற்கலாம், ஆனால் அல்லாஹ் வலி என்று சொல்லணும், வலினா சொந்தக்காரணம். அப்போ அந்த அளவுக்கு உரித்தான முறையில் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா உமாலக்கும் இந்துனில்லாஹி மின் வலியும் வலா நசீர், பொறுப்பேற்றுக்கொள்ளக்கூடியதில் உங்களுக்கு அல்லாஹ் நகவும் உங்களுக்கு தான் இருக்கிறான், உதவி செய்யக்கூடியவனும் அவனாக தருகிறான், அவன் அன்றி வேற யாரும் இல்லை என்பதை சொல்லி இந்த வசனத்தில் அல்லாஹ் வைக்கின்றான். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சில வசனங்களை மனிதர்களுடைய நன்மைக்காக சிலதை மாற்றி அதனுடைய சிறந்ததை கொண்டு வருவான். நான் மாற்றுவதும் மாற்றத்தை கொண்டு வருவதும் மாற்றாமல் இருப்பதும் அவனுடைய கையில் இருக்கிறது. அவனிடம் யாரும் கேள்வி கேட்க முடியாது, யான் ஏன் இப்படி செஞ்சே அப்படின்ட்டு. நாம் தான் கேட்கப்படக்கூடியவர்கள். அவனுடைய இஷ்டத்தில் உள்ளது, அவனுடைய ஆட்சிக்கு உள்ளது, அவனுக்கே எல்லாம் சொந்தமானது என்று இந்த வசனத்தில் லஹு முல்கு சமாவாதி வல்ல, வானம் பூமியில் உள்ள அனைத்தினுடைய ஆட்சி அதிகாரமும் அல்லாஹ்வுடைய கையிலே இருக்கிறது என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த வசனத்தினுடைய கருத்தாகும். ஆக ஒரு ஆயத்தை மாற்றுவதும்
இனி மாறப்போறதில்லை. சொல்லாவுடைய காலத்தில் அந்த வகி எப்பொழுது நின்றதோ அதோடு அது முடிஞ்சிருச்சு. ஆக மாற்றங்கள் வந்தது சின்ன சின்ன சட்டங்களில் தானே தவிர அகீதாவிலேயோ சரித்திரங்கள்லேயோ மறுமை குறித்த விஷயங்கள்லேயோ இந்த மாற்றம் அது எல்லா நபிமார்களுக்கும் அதே ஒரே நியதி தான் என்பதை இந்த வசனத்தினுடைய விளக்கம் நமக்கு சொல்கின்றது. இன்ஷா அல்லாஹ் அடுத்து நாம் 108வது வசனங்களை பிரிது ராமர்களில் நாம் பகிர்வோம். வாஹிர் தாவா நான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب سلم.